ஸோ நான் கிரேவிக்கான பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர். ஸோ உங்களுக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். அதுக்கப்புறம் வந்து நான் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு. அந்த எல்லா பவுடர்ஸும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 4 பக்கமும் ஸ்லிட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆயிலில் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து இந்த முட்டையெல்லாம் தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதே பேனில் வந்து 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பச்சை வாடை போன பிறகு நான் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடய பச்சை வாசனை போன பிறகு 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய வெள்ளைப்பூண்டு. ஸோ நான் அது வந்து 3-4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அது போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நான் நல்லா பெரிய வெங்காயமாக 2 எடுத்து நறுக்கியிருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதோடய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ 3-4 தக்காளி பேஸ்ட் நரைச்சி வச்சுருக்கேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. நம்ம வந்து இதுக்கான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு நான் 150 ml வந்து சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி 10-15 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து டாஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 குடி எக்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனல் டச்சாக இப்போது 1/2 ஸ்பூன் ஆஃப் கசூரி மேத்தியும் கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஸ்டோவை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக் கிரேவி, ஸோ யம்மியான எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.